स्थिते मनसि विग्रहे गुणिनि धातु साम्ये सति स्मरेदखिल देहिनं य इह जातु चित्वामजं तयैव खलु संधया तमथ दीर्घ निद्रावशं स्वयं विहित संस्मृतिर्नयसि धाम नैश्रेयसं। श्री अभीति स्तवम् आरावद पद्यम। இந்த பத்தியத்துக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு பல மணி நேர அவகாசம் தேவை. எம்பெருமான் வராக அவதாரம் எடுத்தப்போ பூமி பிராட்டி எல்லா ஜீவர்களும் உயிர்ந்து போக வேணுன்ற ரீதியில் என்ன உபாயம்னு கேட்க பகவான் உபதேசம் பண்ணி கடைசியாக இந்த வராக சரம ஸ்லோகம்னு ரெண்டு ஸ்லோகத்தை கொடுத்து அருளினான். स्थिते मनसि सुस्वस्थे शरीरे सति योनरः धातुसाम्ये स्थिते स्मर्था विश्वरूपं च मामजं तदस्तं म्रियमाणं तु काष्ठपाषाणसन्निभम् अहं स्मरामि मद्भक्तं नयामि परमां गतिम्। இந்த வராக சரம ஸ்லோகம் தான் இந்த பத்தியத்தில், இந்த ஆறாவது பத்தியத்தில் சப்ஜெக்ட் மேட்டர். சுவாமியினுடைய ஒரு சைலி பாருங்கோ, அந்த பதங்கள் அப்படியே ஸ்திதே மனசி அப்படியே இந்த பதங்கள் இங்கே பயன்படுத்திருப்பார். அந்த வராக தர்ம ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பதங்கள் இங்கே பிரயோகம் பண்ணியிருப்பார். தாது சாமியே எல்லாமே இருக்கும் இதில். துவாமஜம் அங்கே மாமஜம் போட்டிருப்பார், இங்கே துவாமஜம் போட்டிருப்பார். அங்கே விஸ்வரூபம் போட்டிருப்பார், இங்கே அகில தேகினம்னு அந்த பதத்தை அதுக்கேற்ற மாதிரி மாற்றிருக்கார். இப்படி இந்த ஸ்லோகத்துக்கு, வராக தர்ம ஸ்லோகத்துக்கு சுவாமி ஒரு ரகசிய கிரந்தமே பண்ணியிருக்கார், ரகசிய சிகாமணின்னு. அதனால் இதனுடைய ரொம்ப அர்த்தகர்பிதமான ஒரு பத்தியம் இது. நாம் இதனுடைய அர்த்தத்தை மேலோட்டமாக பார்க்கலாம், கொஞ்சம் சம்ஸ்கிருதத்தோட இந்த அர்த்தத்தை அனுபவிக்கலாம். முந்தின ஸ்லோகத்தில் அநாயத்தி நமஸ்யதி ஸ்மரதி பக்தி பரியேதிவான்னு அந்த மாதிரி ஸ்துதி பண்ணுறதோ அல்லது பிரதட்சிணம் பண்ணுறதோ பெருமாள் நாமத்தை சொல்கிறதோ இதுவே போரும், பயம் போயிடும்னு சொன்னால் அதுக்கு என்ன தாத்பரியம்னு கேட்டால், அவைகள்லாம் ஒரு உபாயத்தில் மூட்டிவிடும், பிரபத்தின்ற உபாயத்தில் மூட்டிவிட்டு பயத்தை போக்கிவிடும். சரி, இப்போ பிரபத்தியானது அதுக்கு அந்தளவுக்கு சக்தி இருக்கா, சம்சாரமாகிற பயத்தை அது போக்கிவிடுமா? குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், நம்முடைய ஆத்மா சரீரத்தை விட்டு பிரியும்போது, அதாவது மரண தசையில் ஒரு பயம் ஏற்படும். நாமே விவகாரத்தில் அடிக்கடி சொல்கிற வழக்கம் உண்டு, ஒரு மரண பயம் அப்படின்ட்டு. அந்த பயத்தை பிரபத்தி போக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக போக்கும். அதுதான் இங்கே சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். அந்திம ஸ்மிருதின்றது பக்தி யோகத்துக்கு தேவை. எம் எம் வாபி ஸ்மரணுன்னு கீதையில் பகவான் சாதிச்சிருக்கான். பிரபன்னாளுக்கு அந்திம ஸ்மிருதி அவசியம் இல்லை. அவசியம் இல்லைன்னு சொன்னால் பகவானே அதை கொடுத்து ஆசிண்டு போகிறான்னு தாத்பரியம். ஆழ்வார்கள் எல்லாமும் தங்களுடைய தமிழ் பிரபந்தமோ அல்லது சம்ஸ்கிருத கிருத்தியங்கள் கிருத்தியிலையோ இதே அர்த்தத்தை அவள் அங்கே அனுசந்தானம் பண்ணியிருக்கா. என்னால் அப்பவும் நினைக்க முடியாது, நான் இப்பயும் நினைக்கிறேன். கிருஷ்ணத்வதீய பத பங்கஜ பஞ்சராந்தம் அத்யைவமே திஷது விஷது மானசராஜஹம்சா பிராணப்பிரயாணசமயே கபவாதபித்தைஹி கண்டாவரோதனவிதௌ ஸ்மரணம் குதஸ்தேன். குலசேகரவர் சொல்கிறார், பிராணப்பிரயாண சமயே இந்த பிராணம்லாம் கிளம்பச்சே, எங்கிருந்து உன்னுடைய குதஹ தே ஸ்மரணம், அதனால் இன்றைக்கே என்னுடைய மனதானது உம்முடைய திருவடியில் ஈடுபட்டு மேகா சதிக்கிறார். பிரியாழ்வாரும் துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்த துணையாவர் என்றே அப்படின்ற பிரபந்தத்தில் 4-10 இது திரும்பியது. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானே அப்படின்னு அங்கே சாதிக்கிறார். அரங்கத்தரவணை பள்ளியானேன்னு ரங்கநாதனை மங்களாசாசம் நினச்சி அந்த அர்த்தத்தை அங்கே அவர் காண்பிக்கிறார். அது மாதிரி நம்ம பிரபத்தியை முடிந்த வரைக்கும் நம்முடைய உடலும் மனதும் நன்றாக இருக்கும்போதே பிரபத்தியை அனுசந்தானம் பண்ண வேண்டும். ஏன்னு கேட்டால்,
இது ஞான விசேஷம். அந்த ஆச்சாரியன் அப்பொழுது நமக்கு ஞானத்தை ஏற்படுத்துறார். நமக்கு பூர்ணமாக ஞானம் இல்லாட்டி கூட அந்த பிரபத்தியினுடைய வேலையில் ஆச்சாரியன் நமக்கு பிரபத்தினா என்ன, பகவான் நம்மை எப்படி ரட்சிக்கிறான், நாம் என்ன பண்ணணும், பிரபத்தினுடைய அங்கங்கள் என்னன்றதை சொல்லி கொடுத்து பண்ண வைக்கிறார். அப்போ நம்முடைய உடம்பும் ஆரோக்கியமாக இருந்து மனசும் சீராக இருந்தால் தான் அந்த சமயத்துக்காவது அந்த புத்தியில் போய் அது பிரதிஷ்டிதம் ஆகுது. அப்படி ஒருத்தன் அந்த உடம்பும் மனசும் சீராக இருக்கச்சேவே அந்த பிரபத்தியை பண்ணிட்டான்னு சொன்னால் அவனுடைய இதையே வியாஜமாக வச்சுட்டு பகவான் வந்து தயவ கழு சந்தையான்னு சொல்ல போகிறார். அவனுக்கு கடைசி அந்திம இதில் அதை கொண்டு அவனை பரமபதத்திற்கு பகவான் அழைத்து செல்கிறான் அப்படின்னு அழகாக சாதிச்சிருக்கார். இதில் நயசி இதான் கிரியாபதம். நயசி நீ நைன்னு தாத்து அது கொண்டு போகிறது. இது மத்தியம புருஷக ஏகவச்சனம். துவம் நயசி கலு அப்படின்னா இண்டீட்னு சொல்லுவாள் இங்கிலீஷில். நீ கொண்டு போறியோன்னோ அப்படின்னு சொல்கிறோமோ, நீ கொண்டு தான் போகிறேன்னு அர்த்தம், நீ ஆக்ஷன் போறியேன்னு அர்த்தம். நயசி கலு எங்கே தாம, தாமனா இருப்பிடம், ஜோதிஷோட அர்த்தம் இருக்குது இன்னொன்று இருப்பிடம். எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் நைஸ்ரேயசம் தாம, தாமன்றது நபும்சகலிங்கம், அது தாம தாமனி தாமனின்னு போகும். நைஸ்ரேயசம் சொன்னால் முக்தி, முக்தி சம்பந்தப்பட்டது, அதாவது ஸ்ரீவைகுண்டம், ஸ்ரீவைகுண்டத்திற்கு அழைத்து செல்கிறாய் அப்படின்னு அர்த்தமாகுது. அப்போ அதுக்கு எப்படி அப்படின்னு கேட்கச்சே அதுக்கு முதலேருந்து வரணும். அதுக்கு அன்பயத்தை பார்க்கச்சே இஹ, இஹனா இப்பொழுது அல்லது இந்த ஜென்மாவிலேயே, யஹான்னு போட்டுண்டர். இந்த எத் சப்தத்துக்கு பெரிய வியாக்கியானம், அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகம் நொந்தவரே முதலாக அப்படின்னு சுவாமி தேசம் சாதிச்சிருக்கார். இந்த பிரபத்தியை யார் வேணால் பண்ணலாம், அதனால தான் ஹூ சோ எவர் அந்த அர்த்தத்தில் யஹான்னு போட்டுண்டர், யார் ஒன்று அர்த்தமாக இருக்குது. எவன் மனசி ஸ்திதே, மனசின் இதெல்லாம் சப்தமி விபக்தி எல்லாமே சம்ஸ்கிருதத்தில் சதி சப்தமின்னு ஒரு பிரயோகம் உண்டு. இப்படி இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து வெளிப்படுத்துறதுக்கு சதி சப்தமி ரெண்டு விஷயங்களை சேர்த்து சொல்லச்சு. படித்துக்கொண்டே அவன் சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த படித்துக்கொண்டேன்ற அந்த கிரியாவை வந்து சப்தமி பக்தியிலே சொல்கிற பழக்கம் உண்டு. அப்படி பார்க்கச்சு மனசி ஸ்திதே, மனசு மனசின்றது அதனுடைய சப்தமி பக்தி ஏகவச்சனம். ஸ்திதேனா நிலையாக இருக்கும்போது, சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணான்னு அர்ஜுனன் கேட்குறான். அப்போ அந்த சாஞ்சல்யம் சற்றே நீங்கி இருக்கும் சமயத்தில் விக்கிரகே குணினி தாது சாமியே, விக்கிரகம்னா சரீரம், விக்கிரகேன்றது அதனுடைய சப்தமி பக்தி, குணினி அப்படின்னு சொன்னால் அந்த குணங்களோடு கூடியது அல்லது நல்ல குணங்கள் மேலிட்டு இருக்கும்பொழுது, குணி குணின்றது குணத்தை உடையது, குணி குணின குணினகான்னு போகும், அதனுடைய சப்தமி பக்தி ஏகவச்சனம் தான் குணினி ஏகவச்சனம். தாத்து சாமியே, தாத்துன்றது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய தாத்துக்கள், கபவாத பித்தம் அவைகள்லாம் ஒரு ஒரு பேலன்ஸில் இருக்கணும். ஒரு பேலன்ஸில் இருந்தால் தான் உடம்பு வந்து சாதாரணமாக இயங்கும். சளி அதிகமாகிட்டுன்னு சொன்னால் அல்லது பித்தம் ஜாஸ்தியாகிட்டுன்னு சொன்னால் அப்போ நம்ம வந்து சரீரமானது நமக்கே தெரியும் ஒரு சீரிய பாதையில் அது செயல்படாது. சதி, இந்த சதி தான் சதி சப்தமி, சத்துன்றது தான் சத்தின்னு. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குச்சு. அகில தேகினம்னு போட்டுண்டர், அகில தேகினம்னு சொன்னால் தேகத்தை உடையவன், தேகி அதாவது ஆத்மாவுக்கு தேகின்னு பெயர், தேகி தேகினோ தேகினா. அப்போ தேகினம்னு சொன்னால் ஆத்மாவை, அகில தேகினம்னு சொன்னால் அனைத்து விஷயங்களுக்கும் மொத்த பிரபஞ்சத்திற்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய உன்னைன்னு தாத்பரியம். அதுதான் அங்கே விஸ்வரூபம்னு போட்டுண்டர். விஸ்வரூபம்னு மொத்த பிரபஞ்சமாக ஆகியிருக்கான், எப்படி ஆகிருக்கான்னு சொன்னால் அதுக்குள்ளே ஆத்மாவாக இருந்துண்டு நிறைந்து இருந்து. அது மாதிரி இங்கே அகில தேகினம் அஜம் பிறப்பற்றவன், அஜாயமானோ பகுதா விஜாயத்தைன்னு சொல்கிற ரீதியில் நம்மளை மாதிரி பிறப்பு கிடையாது, அவனுடைய பிறப்பெல்லாம் அவனுடைய சங்கல்பத்துக்கு அதிகீனம். அஜம்ன்ற பதத்துக்கு சுவாமி தேசிகன் அந்த ரகசிய சிகாமன் நிறைய அர்த்தங்கள் சொல்லியிருக்கார். எப்படின்னு
இறப்பில்லாத துவாம், துவாம்னா உன்னை, யுஷ்ம சப்தம் துவம் யுவாம் யூயம் துவாம் துவான்னு போகும். துவாம் ஜாத்துச்சித், ஜாத்துனா ஒரு முறை அர்த்தம், அதோட கூட சித்துன்ற ஒரு பார்ட்டிகள் சேர்த்துருக்கார். ஜாத்துச்சித் அப்படின்னா ஒரு முறை. ஸ்மரேத், ஸ்மரேத்னா இது பொட்டன்ஷியல் மூடு, விதிலிங்கது. ஸ்மரத்தின்னு சொன்னால் லட்லக்காரம். ஸ்மரேத், ஸ்மரேத்தான் ஸ்மரேயுகு, நினைப்பானோ நினைப்பானையாகில். அத, அதனா பிறகு. அதாதோ ரொம்ப ஜிக்யாசா, சூத்திரங்களில் பெரும்பாலும் முதல் பதம் அதவாக இருக்கும். தீர்கநித்ரா, தீர்கநித்ராவசம், தீர்கநித்ரான்னு மரணத்துக்கு பெயர். தீர்கநித்ராவசம்னு சொன்னால் அந்த மரணத்துக்கு அகப்பட்ட போது அந்த நொடிகளில் தம், தம்னா அந்த யகாவோட தம் அண்மையம், எவன்னு சொன்னோமோ இங்கே தம்னா அவனை, தித்திய பக்தி ஏகவச்சனம், அவனை. தயா சந்தையா ஏவ, தயானா அந்த, இது ஸ்ரீலிங்கத்தில் சா தேதாக, தாம் தேதாக, தயா எதுக்கு போட்டிருக்காருன்னா சந்தையா ஏவன் போட்டுருக்கார். அந்த சந்தின்னு இருக்கணும், அது வந்து இங்கே சந்தா அனுசந்தானம் சொல்கிறோமோனோ, அந்த சந்தான்றது இங்கே என்ன குறிக்கிறதுனா இந்த பிரபத்தியை குறிக்கிறது. அப்போ தயா ஏவ சந்தையா, தயேவ சந்தையான ஸ்லோகத்தில் இருக்குது. இங்கே தயா சந்தையா ஏவ, அந்த பிரபத்தினாலேயே திருத்தியா பக்தி ஏகவச்சனம். ஸ்வயம்னா நீயே, தானே விஹித சம்ஸ்மிருதி, விஹிதனா உண்டாக்குறது, பகவானே அந்த நல்ல ஸ்மிருதியை அந்த சமயத்தில் அந்திம தசையில் உண்டாக்கி நைஷ்ரேயசம் தாம நயசி கலு, பரமபதத்திற்கு அழைத்து செல்கின்றாய், அந்த ஆதிவாகிகா மூலமாக அழைத்து செல்கின்றன. அழகாக இங்கே சாதிக்கிறார். ஒரு அன்பத்தை பார்த்தோம்னா, இஹ யஹ மனசி ஸ்திதே விக்கிரஹே குணினி தாத்து சாமியே சதி அகில தேகினம் அஜம் துவாம் ஜாத்துச்சித் ஸ்மரேத் அத தீர்க நித்ராவசம் தம் தயா சந்தையா ஏவ ஸ்வயம் விஹித சம்ஸ்மிருதி நைஷ்ரேயசம் தாம நயசி கலு. இகன இவ்வுலகில் அல்லது இந்த ஜென்மாவிலேயே யஹ யவனொருவன் எவனாகிலும் மனசி ஸ்திதே மனசானது நிலைத்து இருக்கும்பொழுது விக்கிரஹே குணினி தாத்து சாமியே சதி உடம்பானது நல்ல குணத்தோடு சத்வ சாத்விகமாக இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய தாத்துக்கள்லாம் ஒரு உரிய நிலையில் இருக்கும்போது அகில தேகினம் அஜம் துவாம் ஜாத்து சித்து ஸ்மரேத்து எல்லாவற்றுக்கும் அந்தரியாமியாக இருக்கக்கூடிய உன்னை பிறப்பில்லாத உன்னை ஒரு முறை நினைத்து பார்ப்பானையாகில் பிரபத்தி செய்வானையாகில் அத தீர்க நித்ராவசம் பிறகுன்னா அவனுக்கு மரணம் எப்போல சம்பவிக்கலாம் அவனுடைய பிராரப்த கர்மாவோட முடிவில் மரணம் சம்பவிக்க போகிறது அப்போ தீர்க நித்ராவசம் தம் தீர்க நித்திரைக்கு வசப்பட்டவனான அவனை தித்தியா பக்தி ஏகவச்சனம் தயா சந்தையா ஏவ தயவ கலு சந்தையான ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார் அந்த தயாவும் ஏவவும் சேர்ந்து தயைவ இது விருத்தி சந்தி சந்தையான்றது தித்தியா பக்தி ஏகவச்சனம் அந்த பிரபத்தினாலேயே ஸ்வயம் விகித சம்ஸ்மிருதி உன்னாலேயே அல்லது தானே கொடுக்கப்பட்ட அந்த நினைவு நல்ல நினைவை நினைவை ஏற்படுத்தி நைஸ்ரேயசம் தாம நயசி கலு அந்த பரமபதத்திற்கு அழைத்து செல்கிறார் அழகா சாச்சின்றார் ஸ்மரேத்து அகில தேகினம் ஸ்மரேத் அகில தேகினம் ஆச்சு அதற்கு பிறகு சம்ஸ்மிருதிர் நயசி சம்ஸ்மிருதி நயசி அந்த இக்காரத்துக்கு பிறகு வரக்கூடிய விசர்க்கம் அடுத்த நகாரம் வந்ததுனால சம்ஸ்மிருதிர் நயசி ஆச்சு தாம நைஸ்ரேயசம் அப்படின்னு இந்த ஆறாவது பத்தியமானது இப்படியாக அமைந்திருக்கிறது